சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரது மனைவி தமிழிசா மற்றும் மகன்களுடன் பொங்கல் பொங்கலை கொண்டாடினார். சசிகலா தான் பொங்கல் கொண்டாடிய வீடியோவுடன் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்தார். தைத்திருநாளில் விவசாய பெருங்குடி மக்கள் மற்றும் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற ஆண்டவனை வேண்டுவதாக அவர் தெரிவித்திருந்தார். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடித்து வரும் ரஜினிகாந்த் ஹைதராபாத்தில் இருந்து சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ரசிகர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. தமிழர் பண்பாடு மற்றும் அடையாளமான பொங்கல் கொண்டாட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் பொங்கல் விழாவினை பழங்குடியினர் உற்சாகமாக கொண்டாடினர். பின்னர் பாரம்பரிய கலாச்சாரப்படி பாடல் பாடி நடனமாடினர். இந்த நிகழ்ச்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். தமிழ்நாட்டு பாரம்பரிய முறைப்படி அனைவரையும் வைத்து நாங்க வந்து பொங்கல் வச்சோம். இதுல எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக கலந்து கொண்டாங்க. அவங்க வீட்டுல இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. சோ வெளியில இந்த லீவுக்காக வந்தோம்னா இங்க பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. புதுச்சேரியில் மத்திய சிறைச்சாலையில் கைதிகளால் உருவாக்கப்பட்ட வேளாண் பண்ணையில் இருந்து தைப்பொங்கலையொட்டி மஞ்சள் கிழங்கு அறுவடை நடைபெற்றது. முதல் அறுவடையை சிறை வளாகத்தில் உள்ள கோவிலில் சிறைவாசிகள் வைத்து படையலிட்டு கொண்டாடினர். ஏற்கனவே இந்த தோட்டத்தில் நாங்கள் நிறைய காய்கறிகள்லாம் போட்டோம். காய்கறிலாம் இங்கே அறுவடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே சூரியகாந்தி போட்டிருக்கோம், சாமந்தி போட்டிருக்கோம், கத்திரிக்காய், வெண்டைக்காய்னு சொல்லி எல்லாமே போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து எங்களுடைய தண்டனை சிறைவாசிகள் இருக்காங்க, அவங்கள வச்சு அவங்களுடைய ஒத்துழைப்பு தான் இங்கே எல்லாமே பண்ணது. இதில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு சிறைவாசிகள் மகிழ்வுடன் கொண்டாடினார்கள். கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியில் சுற்றுலாத்துறை சார்பாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பொதுமக்களுடன் வெளிநாட்டவரும் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டம் என கொண்டாடினர். கரூர் நகர காவல் நிலையத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. காவலர்கள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து சக காவலருடன் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி உற்சாகமாக கொண்டாடினர். கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பண்ணை அலுவலகத்தில் சிறுதானியம் பட்டி அமைத்து அதில் மாடுகளை மிதிக்க வைத்து பாரம்பரிய முறைப்படி வழிபட்டனர். பின்னர் ஜமா திசைக்கு ஏற்ப பண்ணை தொழிலாளர்கள் நடன நிகழ்ச்சியும் தொடர்ந்து பெண்கள் கும்மி ஆட்டமும் ஆடினர்.